அடுத்தபடியாக யூதாஸ்காரியத் ஏன் தற்கொலை பண்ணான், ஏன் யூதாஸ்காரியத் இப்படி இருக்கிறான், யார் இந்த யூதாஸ்காரியத், இதை குறித்து ரொம்ப ஒரு காரியம். அதனால் இன்றைக்கி யூதாஸ்காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 10:2-4 உள்ள வசனங்கள். இங்கே தான் முத முத யூதாஸ்காரியத் பெயர் வருகிறது. அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன: முந்தினவன் பேதுரு எண்ணப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபுதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பார்த்தமலேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமம் உள்ள லெபேயு, கானானியாகிய சீமோன், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ்காரியோத்து என்பவைகளே. யூதாஸ்காரியோத்து, இவன் பேருக்கு மட்டும் எப்பவும் யூதாஸ்காரியோத்துன்னு வரும். அது அவன் யூதாஸ்காரியோத்துங்கிறது அவனுடைய சர்நேம் இல்லை. நிறைய பேர் அவனை புரிஞ்சுக்கிறது, இப்போ உங்களுக்கு சர்நேம் இருக்க மாதிரி யூதாஸ்காரியோத்துங்கிறது அவனோட சர்நேம் நினச்சிக்கிறாங்க, கிடையாது. யூதாஸ் என்பது வந்து ஜூடாஸ்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப காமன் பெயர். இந்த இதில் போட்டிருக்கிற ததேயு என்னும் மறுநாமம் உள்ள லெபேயு, அதுக்கு பேரும் யூதா தான். யூதான்னு ஒரு பக்கத்தில் வந்து அவன் துதியில் வாடுறவன், இல்லை யெகோவா வழி நடத்தக்கூடிய தேவன் வழி நடத்துகிறவர், இல்லைன்னா தேவனை துதிக்கிறவர் என்று சொல்லக்கூடிய இரண்டு விதமான அர்த்தங்கள் தான் உண்டு, சரியா? இந்த பெயருக்கு யூதாஸ்காரியத்துக்கு ரெண்டுமே பேர் ஃபிட் ஆகலை, சரியா? இஸ்காரியோத் அப்படின்னா இஷுங்கிறதுனா எங்கேருந்துன்னு, கரியோத் அப்படின்னா கெரியோத் அப்படிங்கிற ஒரு பட்டணம் உண்டு. இந்த பட்டணம் எங்கே இருக்குன்னா எருசலேம்லேருந்து 23 மைல், எப்ரான்லேருந்து 20 மைல், இங்கே எப்ரான்லேருந்து 7 மைல் தூரத்தில் உள்ள ஒரு பட்டணம், வந்து ஒரு சின்ன கிராமம்தான் வந்து இது. வந்து எங்கே உள்ளது? இஸ்காரியத்து. இஸ்காரியத்துனா என்ன? கரியோத் என்கிற பட்டணத்திலிருந்து வந்த யூதாஸ். ஏன் இவனுக்கு மட்டும் இந்த பட்டம் வருது அப்படி, ஏன் இந்த பட்டம் சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, யூதாஸ்காரியத்து ஒருத்தர் மாத்திரம்தான் சதன் கிங்டம் என்று அழைக்கக்கூடிய தெற்கு தேசம் உள்ள யூதாவிலிருந்து வந்த ஜுடியன் உள்ள ஒரு பையன். இவன் ஒருத்தந்தான் கீழே உள்ள, அதாவது யூதா ரெண்டு தேசமாக மாறுச்சு இல்லையா, மேலே இஸ்ரேல், கீழே வந்து யூதா. இஸ்ரேல் தேசத்தில் கலிலியிலிருந்து வந்தவங்க தான் மீதி 11 பேரும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இருந்த 11 பேர் யார்? கலிலேயர்கள். ஆனால் யூதாஸ் மட்டும் எங்கன்னா கீழே உள்ள இதிலிருந்து வந்து சேர்ந்தவன். இவன் ஒருத்தன் மாத்திரம்தான் கீழேருந்து வந்தவன். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட பேதுரு, யோவான், யாக்கோபு மூணு பேர் எப்போவுமே கூட இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 பேர், கடைசியாக ஒரு 3 பேர் வருது இல்லை, அந்த 3 பேரில் தான் யூதாஸ் எப்பயுமே இருப்பான். யூதாஸ் பேர் எப்பயுமே கடைசியில் தான் வரும். நீங்கள் எடுத்து பாருங்கள், எப்போ வேணாலும் பைபிள் வாசிச்சு பாருங்கள், அவன் பேர் கடைசியில் தான் வரும். அவன் பேரை சொல்லும்போதே காட்டி கொடுத்த யூதாஸ்னு தான் வரும், அவனோட அடையாளமும் அப்படி தான் வரும். இது என்ன, இவன் வந்து கலிலேயன், இவன் வந்து கலிலேயன் இல்லை, இவன் யூதேயாவை சேர்ந்தவன். அதனால் இவன் வந்து எப்போவுமே வந்து அந்த குரூப்பில் இல்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு 12 பேர் இருக்கீங்க. இப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா 12 பேரில் 11 பேர் வந்து யாழ்ப்பாணம், ஒருத்தன் வந்து கொழும்பு ஆளுனா நமக்கு தெரியும்ல, எங்கே நீ எங்கே அவனா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒருத்த மட்டும் வெளியாளுங்கும் போது நமக்கு தெரியல, அடக்கத்தியானா சரி ரைட்டு ஓகே அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு 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 வித்தியாசமாக இவன் மட்டும் ஒரு ஆள் மட்டும் வித்தியாசம், மீதி எல்லாரும் ஒரு இது உள்ளவங்க. இதில் என்னென்னா இவன் வந்து எப்படி ஆண்டவரை தெரிஞ்சு கொண்டான் அப்படிங்கிறது இல்லை. மீதி எல்லாரும் பார்த்தீங்கன்னா பேதுருவை எப்படி அழைச்சாரு, அந்திரேயாவை எப்படி அழைச்சாரு, நத்தான்வேல் எப்படி அழைச்சாரு, இப்படி ஒவ்வொருத்தரையும் எங்கே அழைச்சாரு, எப்படி அழைச்சாருன்னு இருக்குது. ஆனால் இவனை எங்கே கூப்பிட்டாரு, எப்படி வந்து சேர்ந்தான் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டே இல்லை. ஆனால் ஆண்டவர் வந்து அவனை தெரிந்தெடுத்தார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை தெரிந்தெடுத்தார். நீங்கள் Luke 6:12-13 பார்த்தீங்களா, அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராமுழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்தபோது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டார். அந்த 12 பேருக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அதில் உள்ள ஒரு ஆள் தான் யூதாஸ்காரியத். அப்போ என்னென்னா 12 பேரையும் ஜெபம் பண்ணி தெரிந்தெடுத்தாலும் அவருக்கு என்ன தெரியும்,
எப்பவுமே தெரியும், இவன் தான் நம்மளை காட்டி கொடுக்க போகிறாங்கிறது தெரியும். ஆரம்பத்திலிருந்தே தெரியும், அவருக்கு நன்றாக தெரியும். ஏன்னா யோவான் 13:11 சொல்லும்போது, தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால். ஏன்னா அவருக்கு முதலிருந்தே தெரியும், இவன் தான் காட்டி கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லி. அவனா இவன் எப்படி வந்து சேர்ந்தான், ஏதோ ஒரு விதத்தில் ஹீ காட் அட்ராக்டட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்தா அவனுக்கும் பிடிச்சு போச்சு, அதனால் வந்தால் ஆண்டவரும் அவனை எடுத்து தெரிந்தெடுத்து கொண்டார். அவன் காட்டி கொடுப்பான் என்று முன்பே சொல்லப்பட்டது. சங்கீதம் 41:9 என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். யாரு? சங்கீதம் 41 சொல்லப்பட்டுருச்சு, என் கூட சாப்பிட்டு என் கூட இருந்து எனக்கு எதிராக வேலை பார்க்குறவன் அவன் அப்படின்னு. சங்கீதம் 55 பாருங்கள், 12-14 வரை. இது என்னென்னா, சங்கீதம் 41:55 வந்து பார்த்தீங்கன்னா மெசியானிக் சாம்ஸ் என்று சொல்லக்கூடியதாக மேசியாவை குறித்து எழுதக்கூடிய சங்கீதங்கள். சரியா 55:12-14 என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். இது நம்ம நிறைய பேருக்கு இது பொருந்தும். ஏன்னா நம்மளை பற்றி கூட இருக்கவன் தான் போட்டு கொடுப்பான். ஏன்னா வெளியே இருந்து பேசுகிறவங்களாம் கூட இருந்தவன் தான் போட்டு கொடுப்பான். நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடே தேவாலயத்துக்கு போவோம். கூட வந்து ஆராதிக்கிறவன் தான் உங்களை போட்டு தாக்குவாங்கிறது அங்கே எழுதி வச்சிருக்கு. ஏன்னா கூட வந்து தேவாலயத்தில் வந்து ஆராதனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கவலைப்படாதீங்க, எல்லாருக்கும் ஒரு யூதாஸ் இருக்க தான் செய்வான். அது இல்லைன்னா உங்களை சிலுவையில் அறைய முடியாது. அதே சங்கீதத்தில் 20:20 பாருங்கள், அவன் தன்னோடே சமாதானமாக இருந்தவர்களுக்கு விரோதமாய் தன் கையை நீட்டி தன் உடன்படிக்கையை மீறி நடந்தான். அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயை போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். எப்படி வாயில் அப்படியே ஒரே பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கிறீங்க, நான் உங்கள் மேலே ஒரே கரிசனையாக இருக்கிறேன், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன, மவனை நீ ஒளிஞ்சு போகணும்டா. என்ன வா, உள்ளுக்குள்ளே என்னவா யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம். ஏன்னா அவன் வந்து முன்னாடியே இவன் இந்த மாதிரி காட்டி கொடுப்பான் என்று சொல்லப்பட்டிருந்தது. யோவான் 13:18 சொல்லும்போது பாருங்கள், உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன், ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் என் குதிகாலை தூக்கினான். சங்கீதத்தை சொல்லி ஆண்டவர் சொல்கிறார், இது ஏற்கனவே வேத வாக்கியத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தாவீது எழுதி வைத்திருக்கிறான், அதுதான் இது என்று இவனை குறித்து சொல்லக்கூடியது. இவன் எப்படி காட்டி கொடுக்கறது பாருங்கள், இதை சொல்கிறத பாருங்கள். மத்தேயு 26:20-25 சாயங்காலமான போது 12 கூட அவர் பந்தியிருந்தார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில், அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார், ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிரவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். அதாவது நீங்கள் இந்த இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச காரியம்தான். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னோட தாளத்தில் நான் யாருக்கு அப்பத்தை தொட்டு கொடுக்குறனோ அவன்தான் என்னையை காட்டி கொடுப்பான். நீங்கள் ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம். அதுக்கு தான் இந்த செய்தி. யூதாஸு ஏன் காட்டி கொடுத்தான் சொன்னீங்களே,
அதாவது ஆண்டவர் வந்து அவன் கூட தான் இருந்தார். அவன் ஆண்டவர் கூட இருந்தான், எல்லாம் அற்புதங்களையும் பார்த்தான், அதிசயங்களையும் பார்த்தான். ஆண்டவர் அன்பு செலுத்தினார், வழி நடத்தினார். ஆண்டவர் அது மாத்திரமில்ல, அவனுக்கு மரியாதையும் கனத்தையும் கொடுத்தார். எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. அதாவது இந்த பழைய முறையினுடைய வழக்கத்தின்படி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் விருந்துக்கு, நான் இப்போ உங்களை விருந்து கூப்பிட்டுருக்கேன், ஒரு நாலஞ்சு பேர் வந்திருக்கீங்க, பிரதானமாக ஒருத்தரை கூப்பிட்டுருக்கேன். அப்போ என்னென்னா, பழம் மற்றும் நட்ஸு இதெல்லாம் போட்டு அரைச்ச ஒரு ஜாம் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் ஒரு அப்பத்தை எடுத்து அதில் தோய்த்து அதை நான் யாருக்கு கொடுக்குறனோ அவங்க தான் கெஸ்ட் ஆஃப் ஆனர். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து உங்களை கூப்பிட்டுருக்கேன், உங்கள் கூட உங்கள் குடும்பம் உங்கள் நண்பர்கள் எல்லோரும் வந்திருக்காங்க, எல்லாம் உக்காந்த உடனே முத எடுத்து யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க எடுத்து அந்த அப்பத்தில் அந்த அப்பத்தை எடுத்து அதில் தொட்டு அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தா எல்லோரும் உங்களை பார்ப்பாங்க, ஐயோ இவங்க தான் பெரிய ஆள், இவர் தான் இந்த விருந்துக்கு கதாநாயகன், இவர் தான் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, யூதாஸுக்கு அப்பவும் கனத்தை கொடுக்குறாரு, அவனுக்கு மரியாதையும் கொடுக்குறாரு, அது மாத்திரம் இல்லை அவன் மேலே அன்பும் செலுத்துகிறார். ஏன்னா யோவான் 13வது அதிகாரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, சீஷருடைய பாதங்களை கழுவுகிறார், யூதாசுனுடைய பாதங்களையும் கழுவுகிறார். ஏன்னா ஆண்டவர் எப்போவுமே அவனை எப்படியாவது அவன் திருந்திவிட வேண்டும், அவன் எப்படியாவது ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் மேல் அன்பு செலுத்தினார், அவனுக்கு போதித்தார், அவனை வழிநடத்தினார், அவனுக்கு கனத்தை கொடுத்தார், அவனுக்கு மரியாதையை கொடுத்தார். ஆண்டவர் எப்பவும் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தார். ஏன்னா நீங்கள் வந்து உடனே இதை நினச்சிடக்கூடாது, யூதாஸ் வந்து காட்டி கொடுத்தான், அவனை வந்து சரியாக நடத்தலை, கிடையவே கிடையாது. ரொம்ப மரியாதையை நடத்தினார், ரொம்ப கனமாக தான் நடத்தினார். அதனால் வந்து அவரை பொறுத்தளவுக்கு, ஆண்டவரை பொறுத்தளவுக்கு எப்போவுமே வந்து மனுஷர்களை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டே தான் இருக்கிறார். அடுத்து அவன் எப்படி காட்டி கொடுத்தான், யூதாஸும் பார்க்குறான், ஒரு அதிசயம் இல்லை, ஒரு அற்புதம் இல்லை, தினசரி பழைய பயங்கரமான அற்புதங்களை பார்க்குறான், குருடங்க பார்க்குறாங்க, செவிடர்கள் கேட்குறாங்க, சப்பாணி நடக்கிறாங்க, பேச முடியாதவங்க பேசுகிறாங்க, அப்பம் மல்டிப்ளை ஆகுது, எல்லாரும் வந்து புசிச்சு சாப்பிட்றாங்க, எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, பெரிய அதிசயம் அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இவங்கெல்லாம் என்ன எதிர்பார்த்தாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரோமாபுரி பேரரசை தூக்கி போட்டுட்டு தன்னுடைய ராஜ்யத்தை கொண்டு வர போகிறார். எல்லா யூதர்களுக்கும் அதான், ஏன்னா யூதர்களை வந்து அடக்கி ஆழ்ந்து கொண்டிருந்த ரோமாபுரி பேரரசை எப்படியாவது மாற்றி இவர் தன்னுடைய ராஜ்யம் வருகிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது, நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் வரப்போகுது அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் இவங்க எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் என்ன நடக்குது, ட்ரையம்ஃபல் என்ட்ரி என்று சொல்லக்கூடியதா, ஆண்டவர் கழுதையின் மேலும் கழுதை மரிக்குட்டியின் மேலும் ஏழி வரும்போது எல்லாரும் சுற்றி நின்று ஓசன்னா ஓசன்னா என்று பாட்டு பாடி அவருக்கு ஆரவாரம் பண்ணி தங்களுடைய ஆடைகளை போட்டு குருத்தோலையை பிடிச்சி ஆண்டவருக்கு பெரிய பாராட்டுகளை இதையும் மகிமையும் சொல்லும்போது அப்படியே இந்த சீஷர்களுக்கெல்லாம் ஒரே பெரிய ஒரு எல்லாரையும் சேர்த்து யூதாசையும் சேர்த்து மீது எல்லாருக்கும் என்ன, எப்படியும் ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை கொண்டு வர போகிறார் இன்னைக்கு, இன்னி அவ்வளோதான். ஏன்னா அவரே வந்து ஒத்துக்கிட்டார், முதல் முறையாக யூதர்களுக்கு ராஜா என்று அவர் ஒத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்போது இங்கே என்ன நடக்குது, யோவான் 13வது அதிகாரம் நடக்குது. 12வது அதிகாரத்தில் வந்து மேரி வந்து 12வது அதிகாரத்தில் பரிமள தைலத்தை போட்டு ஆண்டவரை அபிஷேகம் பண்ணுறார். அப்படி அபிஷேகம் பண்ணும்போது என்ன நடக்குது, இந்த யூதாசு பார்க்குறான், பார்த்துட்டு ஏன் இப்படி வீண் செலவு, நல்லா கவனிங்க, பயங்கரமான சீனு, எப்படி நம்ம வந்து ஆட்சியை பிடிக்க போகிறோம், எதிர்கட்சி மாதிரி நினச்சிக்கோங்களேன், ஆட்சியை பிடிக்க போகிறோம், நமக்கு வந்து நல்ல ஒரு இது வரப்போகுது அப்படின்னு சொல்லி இருக்கிற இந்த யூதாசுக்கு நடக்கும்போது யோவான் 12வது அதிகாரத்தில் பாருங்கள், அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ்காரியத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று
தரித்திரத்திற்கு கொடாமல் போனது என்ன என்றான். இவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். என்ன பண்ணா, இவன் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி பார்த்துக்கிட்டு இருந்தான், இவன் திருடனாக இருந்தான், அதிலிருந்து சொந்தத்துக்கு செலவு காசு எடுத்துகிட்டு இருந்தான். இப்படி சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, கோதுமை மணியானது தனியே இருக்கக்கூடாது, அது நிலத்தில் விழுந்து செத்தாலே ஒழிய பலன் தராது, நான் சாக போகிறேன். என்ன ஆண்டவரே, இப்போ தான் நீங்கள் கழுத மேலே வந்தீங்க, நாங்கள்லாம் யூதருக்கு ராஜான்னு சந்தோஷமாக இருந்தோம், ஆட்சியை பிடிச்சிருவீங்கன்னு நினச்சோம், நீங்கள் என்னென்னா சாக போகிறேன்னு சொல்லிகிட்ருக்கீங்க, இது வேலைக்காகாது. ரெண்டாவது, எதுக்கு இந்த காசை செலவு பண்ண உடனே ஆண்டவர் சொல்கிறார் நீ அவளை விடு, பேசாமல் இரு, அவள் என் சாவுக்கு அவள் என்ன பண்ணிட்டா, முன்னாடியே என்னை தயார் பண்ணிட்டான உடனே இனி இந்த ஆளை நம்பி பிரயோஜனம் இல்லை. யூதாஸ்ல இருந்து பாயிண்ட்லேருந்து பாருங்கள், இவர் எப்படி யூதர் ரோமாபுரி பேரரசு துரத்திடுவார், நம்ம வந்து இது பண்ணிடுவோம், நான் தான் பணம் எல்லாம் வச்சுருக்கிறேன், எல்லாம் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தா இவர் நான் சாக போகிறேங்கார். யோவான் 12:24 அதான் சொல்கிறாரு, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து அது சாக விட்டால் அது பலன் தராதுன்னு. அப்போ என்ன, நான் சாக போகிறேன், ஏ என்னையா ஒன்னைய நம்பி வந்தா நீ ஆட்சியை பிடிப்பீர்னா நீ சாக போகிறேங்கிறீரு, நீ இப்போ தான் குதிரையில் கழுதையில் வந்தீரு, எங்களுக்கு ராஜான்னு நாங்கள் எல்லாம் சொன்னோம், ஆனால் இப்படி நடந்தால் நாங்கள் என்ன ஆகிறது அப்படின்னு அவன் பார்த்து இனி இந்த இயேசு கிறிஸ்துவ நம்பி பிரயோஜனம் இல்லை, அதனால் இவரை காட்டி கொடுத்துருவோம். அதனால தான் அவன் காட்டி கொடுக்க முயற்சி பண்ணுறான். மத்தேயு 26 எப்படி காட்டி கொடுக்குறான் பாருங்க, மத்தேயு 26:47-49. அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோட கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்றான். அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். அவன் முத்தம் செய்கிறதுனா ஒரு தடவையோட முத்தம் செய்யலை, ஏன்னா கிரேக்க மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முத்தம் கொடுத்து கொண்டே இருந்தது. அதனால தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும், ரொம்ப தேனொழுக பானொழுக உங்கள்கிட்ட பேசுனாங்கனாலே பின்னாடி போட்டு கொடுக்க போகிறாங்க, போட்டு தாக்க போகிறாங்கன்னு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இங்கே தேனொழுக பானொழுக பண்ணி என்ன பண்ணுறான், முத்தம் கொடுத்து முத்தம் கொடுத்து ஆண்டவரே சொல்கிறாரு. லூக்கா 22:48 இயேசு அவனை நோக்கி, யூதாசே முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்று கேட்டார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், எப்பவுமே உங்ககிட்ட நல்லபடியாக பேசி உங்கள் கையில் பலன் பெற்றவங்க தான் உங்களை தவறாக பேசுவாங்க. எப்போ இது வந்து ஸ்டாண்டர்ட் ரூல், இது உங்களுக்கும் இல்லை எனக்கும் தான் எல்லாருக்கும் தான், நம்ம நான் நிறையா பார்த்துருக்கேன். எப்போவுமே வந்து உங்களை மாதிரி ஆளே இல்லை, அண்ணே நீங்கள் தான், இல்லை அக்கா நீங்கள் தான் அப்படின்னு சொன்னாங்கனாலே எங்கேயோ வைக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுவோங்க. ஏன்னா பின்னாடி வந்து முன்னாடி சொல்கிறது அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, பின்னாடி வேறு மாதிரி பேசக்கூடியவங்க. ஏன்னா நீதிமொழிகள் 27:6-7 பாருங்கள், சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையுள்ளவைகள், சத்துருயிடும் முத்தங்களோ வஞ்சனையுள்ளவைகள். திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டையும் மிதிப்பான், பசியுள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாக இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா, ஆண்டவரை காட்டி கொடுக்கறதுக்கு என்ன ஒரு மெத்தட் எடுத்தான் பாருங்கள், இவர் தான் காட்டி கொடுக்கலாம் சொல்லலாம், ஆனால் என்ன ஒரு இது எடுத்தால், முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கறது. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்குறவங்களை பற்றி கவலைப்படாதீங்க, அவங்க செய்கிற அவங்க ஊழியத்தை அவங்க செய்யட்டும், நம்ம நம்ம ஊழியத்தை செய்வோம். அல்லேலூயா. ஏன்னா இது உடனே எல்லாருக்கும் உடனே மைண்டில் எல்லோரும் அந்த அவங்க அப்படித்தான் கதைச்சாங்க, இவங்க இப்படித்தான் பேசுகிறாங்க, எனக்கு தெரியும் இவங்கெல்லாம் அப்படி தான், நம்மளை பற்றி நிறைய பேர் சொல்லத்தான் செய்வாங்க, அதுக்கெல்லாம் நம்ம கவலையே படக்கூடாது. நிறைய பேர் நம்மளை பற்றி பேசுனவங்க இருக்க தான் செய்கிறாங்க, அதுக்கு என்ன செய்ய முடியும், அது அவங்க அவங்க ஊழியம் அவங்க செய்கிறாங்க, நம்ம நம்ம ஊழியத்தை செய்வோம், நம்ம ஆண்டவர்கிட்ட வைராக்கியமாக வாழணும், நம்ம வேலையை நம்ம பார்க்கணும், அவங்க செய்கிறது அவங்க செஞ்சுட்டு போட்டோம். அவன் காட்டி கொடுக்க போகிறதுக்கான காசும் அது எப்படி உபயோகப்படுத்தப்படும் என்பதை குறித்து
தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. அது எப்படி நிறைவேறினது பார்ப்போம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11:12-13 பாருங்க. உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். எவ்வளவு காசு? 30 வெள்ளிக்காசு. கர்த்தர் என்னை நோக்கி, அதை குயவனிடத்தில் எரிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று எங்கே எரிஞ்சேன்? கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்துவிட்டேன். 3 டீட்டெயில் இருக்கு இதில். 1, எவ்வளவு காசு? 30 வெள்ளிக்காசு. 2, அது என்ன? குயவனுக்கான இடம். 3, அந்த காசை எங்கே எரிந்தேன்? ஆலயத்தில் எரிந்தேன். 3 நிறைவேறினது. மத்தேயு 16:14-16 பாருங்க. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியாத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். எத்தனை வெள்ளிக்காசு? கரெக்டாக 30 வெள்ளிக்காசு. 2 பாருங்க, மத்தேயு 27:3-10 உள்ள வசனங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டு அவர் குற்றவாளி என்று தீர்க்கப்பட்ட பின்பு, அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு என்ன பண்ணான்? மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியனிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன அது உடன்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை எங்கே எரிஞ்சான்? தேவாலயத்திலே எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்தக்கிரயமானதால் காணிக்கை பெட்டியில் இதை போடலாகாது என்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு, அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். இது நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் எண்ணப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து, கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேற்றிற்று. சகரியா தீர்க்கதரிசியும் சொன்னார், எரேமியா தீர்க்கதரிசியும் சொன்னார். எரேமியா 32:6 6-9 இவன் என்ன பண்ணுறான்? 30 வெள்ளிக்காசு வாங்கிறான். 2, என்ன பண்ணுறான்? இந்த வெள்ளிக்காசை வாங்கிட்டேன், அவர் குற்றமில்லாதவர், அவரை வந்து இவ்வளோ தூரம் மரணத்துக்கு வரையும் கொண்டு போவாங்க நான் எதிர்பார்க்கல. அதனால் போய் என்ன பண்ணுறான்? பிரதான ஆசாரியன்ட போய் ஆலயத்தில் 30 வெள்ளிக்காசை எரிகிறான். உடனே அவங்களுக்கு, ஐயோ, இது குற்றமான காசு, இதை நம்ம ஆலயத்துக்குள்ளே போட முடியாது, காணிக்கையாக போட முடியாது, என்ன செய்யலாம்? ஒன்றும் வழி இல்லாமல் அடக்கம் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கிறவங்களுக்கு ஒரு இடம் வேணும், எங்கே இடம் வாங்கலாம் அப்படின்னு தேடும்போது பார்க்குறாங்க, ஒரு குயவன் வந்து ஒரு இடம் வச்சுருக்கான், அந்த இடத்த வாங்கலான்னு. அந்த இடம் எங்கடா இருக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த இடத்துல தான் யூதாஸ் நான்று கொண்டு செத்தான். அப்போ பாருங்கள், எவ்வளவு டீட்டெயிலாக, எவ்வளவு 1000 வருஷங்களுக்கு முன்பாக தெளிவாக ஆண்டவர் என்ன நடக்கப் போகிறது, எப்படி நடக்கப் போகிறது என்பதை தீர்க்க தரிசனமாக சொன்னார். அது ஒவ்வொரு காரியமும் நிறைவேறுவதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை குறித்து அப்போஸ்தலன் நடவடிக்கை 1:18-19 இதை குறித்து சொல்லுவதை நம்ம பார்க்க முடிகிறது. சரியா, ஏன் யூதாஸ் தற்கொலை பண்ணான்? ஏன்னா யோவான் 17:12 பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அவர்களுடைய, இது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரிக்கு போகிறதற்கு முன்பாக தன்னுடைய சீஷர்களுக்காக ஜபித்த ஜபம், 12 சீஷர்களுக்காக ஜெபித்த ஜெபத்தில் 12 பாருங்க, நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன், நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. என்ன, யூதாசை தவிர்த்து நான் யாரை ஒருத்தரையும் இழந்து போகவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதா. நீதிமொழிகள் 10:7 சொல்லுகிறது, புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான்,
கண்டனையை இல்லை கண்டிப்பை வெறுக்கிறவனோ என்ன பண்ணுறான், மோசம் போகிறான். ஆண்டவர் வந்து அவனை கண்டித்தார், ஆனால் அவனால் என்ன செய்ய முடியலன்னா அந்த கண்டிப்பை ஏற்றுக்கொள்ள முடியல. நீங்கள் ரெண்டு காரியம் நல்லா பாருங்கள். மத்தேயு 16வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், யாரை, பேதுருவை பார்த்து சொல்கிறார், பேதுரு நான் யார், நீங்கள் தான் தேவனுடைய மெய்யான குமாரன், வெல் டன், வெரி குட் பேதுரு, யாரும் உனக்கு சொல்லிக் கொடுக்கல, பிதா தான் சொன்னார், நீ மாம்சம் ரத்தம் வெளிப்படலை, பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார், வெல் டன். அடுத்து ஆண்டவர் சிலுவைக்கு போன உடனே, கூடாது ஆண்டவரே, நோனோ நீர் சிலுவைக்கு போகவே கூடாது அப்படின்னோடனே ஆண்டவர் என்ன சொன்னார், அப்பாலே போ சாத்தானேன்னாரு. ஆனால் அவன் என்ன பண்ணான், ஒன்றும் பண்ணலை, ஆண்டவர்கிட்ட திரும்ப வந்தான். இங்கே இவனை வந்து லேசாக தான் கடிஞ்சு கொண்டார், நீ அவளை விட்டு சாக போகிறேன். ஆனால் தன்னுடைய பர்சனல் குறிக்கோள், தன்னுடைய சுய குறிக்கோள் என்ன, எப்படியாவது ரோமாபுரி பேரரசை தள்ளி விட்டுட்டு நம்ம ராஜ்யம் கட்டப்படணும்னு சொல்லி வந்ததில் அது நடைபெறாததுனால அவன் காயப்பட்டு இவரை எப்படியாவது காட்டி கொடுக்க வேண்டும் என்று இவரை காட்டி கொடுத்துறான். காட்டி கொடுத்த பின்பு இவனுக்கு குற்ற உணர்வு, மனஸ்தாபப்பட்டான். இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த பேதுருவும் என்ன பண்ணா, மனஸ்தாபப்பட்டு மட்டும் படல, அவன் மனம் திரும்பினான். He was not remorseful, he was repented. Whereas here Judas was remorseful, மனவருத்தப்பட்டான், ஆனா மனம் திரும்பல. அதனால என்ன பண்ணா, ஏன்னா ஒரு கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்தவன் அல்லாதது என்னன்னா, கிறிஸ்தவனவனவன் ஆவிக்குரிய முறையில் ஒரு பிரச்சனையை எப்படி சரி பண்ணணுமோ தேவன்கிட்ட போய் தேவன் என்ன சொல்லுகிறார் சொல்லி மனம் திரும்பி தேவன்கிட்ட கேட்டு காரியங்களை செய்யணும். ஆனால் இவன் மாம்ச பிரகாரமாக என்ன பண்ணான்னா, நான் வந்து காட்டி கொடுத்தது 30 காசுக்கு, இப்போ என்ன கொண்டு போய் பிரதான ஆசாரி மறுபடியும் 30 காசை கொடுத்துட்றேன், நான் பண்ண தப்பு தானே, இந்த அங்கே திரும்ப கொடுத்துட்றேன், சரியாக போயிடும், கணக்கு சரியாக போயிடும். என்ன மாம்ச பிரகாரமாக சரி பண்ண பார்த்தான், அதனால தான் மறுபடியும் போய் பிரதான ஆசாரியன்ட்டு போய் காசை கொடுக்க பார்த்தான். என்ன பண்ணுச்சு, அவன் காட்டி கொடுத்தது 30 காசுக்கு அவன் என்ன பண்ணான்னா, தான் ஆண்டவர் தன்மேல் வைத்திருந்த அன்பு, தன்மேல் வைத்திருந்த பாசம், தன்மேல் வைத்திருந்த எல்லாவற்றையும் துறந்தவனாய் போய் ஆண்டவரை காட்டி கொடுக்குறவனாக போனான். அதனால தான் ஒரு ஆவிக்குரிய மகனாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஆவிக்குரிய முறையில் நம்ம அதை பார்க்க வேண்டும். இப்போ அவன் ஆவிக்குரிய முறையில் பார்க்காத மாம்ச முறையில் பார்த்ததுனால தான் என்ன பண்ணான், கொண்டு போய் காசை கொடுத்து சரி பண்ண பார்த்து அது முடியாததுனால கடைசியில் என்ன பண்ணான், தன்னுடைய குற்ற உணர்வு அவனால் தாங்க முடியாமல் அவன் விட்டுற காசுக்கு ஆண்டவரை வைக்கல, தன்னையே விட்டான். அதனால் அவனால் தாங்க முடியாமல் போய் தற்கொலை பண்ணி செத்தான். தற்கொலை பண்ணுறதுக்கும் துப்புல்லாதவனை தான் தற்கொலை பண்ணான். ஏன்னா விவரம் என்ன சொல்லுது, அவன் மரத்தில் போய் அந்த இதில் போய் தற்கொலை போட்டு போட்டான், என்னாச்சு, அது கிளை உடைஞ்சதா இல்லை கயிறு முறிஞ்சதான்னு தெரில, அவன் கீழே விழுந்து அவனுடைய உள்ளுள்ள பகுதியெல்லாம் வெளியே வந்து செத்து போனதை வேதவசனம் தெளிவாக குறிப்பிடுகிறது. இந்த யூதாஸ் காரியத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்தவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்டவன், அதை அவன் உணர்ந்தவன், அவனுடைய கரங்களிலும் அற்புதங்கள் அதிசயங்கள் நடைபெற்றது, ஆனால் தன்னுடைய சுய எண்ணங்கள், தன்னுடைய சுய காரியங்கள் நிறைவேறாத போது அவன் என்ன பண்ணிட்டான், ஆண்டவரை காட்டி கொடுக்குறவனாக போனது மாத்திரல்ல, எல்லாவற்றையும் மறந்து தன்னையே விற்று கொடுக்கக்கூடிய தன்னையே விற்று விட்டான். ஒரு கிரேட்டஸ்ட் சேட் ஸ்டோரி எ ஹியூமன் கேன் லேர்ன் ஃப்ரம், ஒரு மிக கொடிதான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல ஒரு காரியங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். ரெண்டாவது, ஒரு பணம் எப்படி எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறதுங்கிறதுக்கு யூதாஸ் காரியத்து ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. கடைசியில் 30 காசுக்கு அவனால் சரி பண்ண முடியல, தான் அவன் கடைசியில் தன்னைத்தானே மாய்த்து கொள்ளக்கூடியவனாக மாறிவிட்டான். ஸோ ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லணும்னா, ஜூடஸ் சோல்டு நாட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஃபார் 30 pieces பட் ஹிம்செல்ஃப். ஸோ அதனால் நீங்கள் கிறிஸ்துவை அறிந்தவர்களும் தெரிந்தவர்களாக இருக்கும்போது
எப்பவும் ஆவிக்குரிய முறையில் உங்கள் பிரச்சனையை சரி பண்ண பாருங்கள், மாம்சமான முறையில் இல்லை. அப்பொழுது நீங்கள் தேவனுக்கு அடுத்தவர்களாய் வாழ முடியும். ஆமென். சரி, ஜெபம் செய்வோம்.